ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம தமிழ் இன்ஃபோ டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓவுலேஷன் டே, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓவுலேஷன் டே அப்படின்னா கருமுட்டை வெடித்து ஸ்பேம்காக காத்திருக்கிற நிகழ்வை தான் நம்ம வந்து ஓவுலேஷன் டே அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஓவுலேஷன் டேயை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அன்னைக்குன்னு வந்து நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்கன்னா 100% வந்து உங்களுக்கு பேபி வந்து கன்ஃபார்ம். அந்த ஓவுலேஷன் டேயை வந்து எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற ட்ரிக்கை தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்ஸிமம் எனக்கு வர கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பீரியட் டேட்டை சொல்லி மேம் ஓவுலேஷன் டே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து ஓவுலேஷன் டே வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதில் வந்து எதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னா, இப்போ 1ஆம் தேதி பீரியடானால் எப்படி ஓவுலேஷன் டே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 1ஆம் தேதினா வந்து நாங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடுவோம், நீங்கள் வந்து வேறு டேட் சொல்லி வந்து கால்குலேட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வேறு ஒரு டேட்டில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். நான் வந்து இப்போ வந்து 1 to 31 days வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ போன மந்த்து வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து 15th day பீரியட் ஆகிருக்குன்னா, நெக்ஸ்ட் மந்த் அவங்களுக்கு வந்து 13th அன்னைக்குன்னு பீரியட் ஆகும். அதாவது 30 cycle அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு 13 அன்னைக்குன்னு பீரியட் ஆகும். ஓகேவா? அப்போ ஒன்று அவங்களுக்கு 13 அன்னைக்குன்னு பீரியட் ஆகலாம், அல்லது வந்து 14th அன்னைக்குன்னு பீரியட் ஆகலாம். 1, 13 அல்லது 14, 2 நாளில் வந்து தான் எப்போயாச்சும் அவங்களுக்கு வந்து பீரியட் ஆகும். நம்ம முன்னாடி ஒரு டேட்டும் பின்னாடி ஒரு டேட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ 12th நம்ம 15th டேட்டும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அப்போ நம்ம இப்போ மொத்தம் எத்தனை டேட் செலக்ட் பண்ணியிருக்கோம்னா, 12, 13, 14, 15, இப்படி ஒரு 4 டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னா, இந்த 12 தான் வந்து நான் ஃபஸ்ட் நாளாக எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த 12லேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த 12க்கு முன்னாடியிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 11 வந்து தான் நம்ம ஃபஸ்ட் என்ன சொல்லணும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இப்போ இதோடு இது முடிஞ்சிருச்சு, அப்போ முன்னாடி வந்து நம்ம போகணும். அப்படின்னா பார்த்திங்கன்னா 31 தான் வந்து என்னென்ன இருக்கும்னா, அவங்களுக்கு 12ன்னு இருக்கும். அப்போ 12, 13, 14 அப்படின்னா உங்களுக்கு 14th day வந்து என்னென்னு வந்திருக்குன்னா, 29 தான் வந்து உங்களுக்கு வந்து 14th day வந்திருக்கு. அப்போ 12 வந்து உங்களுக்கு பீரியட் டேட்டுன்னு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 29 தான் பார்த்தீங்கன்னா 14th day வந்திருக்கும். அப்போ அந்த 29 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 13லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 13லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ என்ன வந்திருக்குன்னா 13ங்கிறது வந்து நெக்ஸ்ட் வந்திருக்கும். ஓகேவா? ப்ரொசீஜரில் நீங்கள் மித்த 2 டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது செலக்ட் ஆகும்னா 31, 1 இந்த 2 டேட்டும் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். என்னென்ன டேட் வந்து இப்போ செலக்ட் ஆகிருக்குன்னா 29, 30, 31, 1. சில மந்த்லலாம் பார்த்தீங்கன்னா 31ங்கிற டேட் வந்து வராது. ஸோ நம்ம வந்து 31 விட்டுட்டோம்னா அங்கிட்ட வந்து என்ன ஆட் ஆகும்னா 2ங்கிற டேட் வந்து ஆட் ஆகும். அப்போ 29, 30, 1, 2. ஓகேவா? இந்த 4 நாளில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இன்டர்கோஸ்டில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு இந்த சைடு ஒரு நாளும் இந்த சைடு ஒரு நாளும் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 28, 29, 30, 1, 2, 3 இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்ல ஸ்பாமோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 4 to 5 days. ஸோ நம்ம செலக்ட் பண்ண டேயில் வந்து நீங்கள் இன்டர்கோஸ்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பேபி வந்து ஃபார்ம் ஆயிரும். அதுக்காக ஒன்றே மட்டும் இன்டர்கோஸ்டில் இருந்தால் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா சில பேருக்கு வந்து கருமுட்டை நம்ம செலக்ட் பண்ண நாளில் வந்து வெடிக்காமல் போகலாம். அதாவது சில பேருக்கு வந்து இரகுலர் பீரியட் இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் டே வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் மேக்ஸிமம் எப்படி இருக்கும்னா, ஒரு 1 day விட்டு, அதாவது அந்த டேலன்னு நான் சொல்லலை, செலக்ட் பண்ண டேன்னு சொல்லலை, நார்மலாகவே பீரியட் முடிஞ்சு நீங்கள் வந்து 1 day விட்டு 1 day வந்து இன்டர்கோஸ்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேபி வந்து ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் கால்குலேட் பண்ணல, அதே ப்ரொசீஜரில் தான் வந்து நீங்கள் 29 cycle இருந்தாலும் சரி, 28 cycle இருந்தாலும் சரி, 60, 40, 45 இந்த மாதிரி எந்த டே சைக்கிளாக இருந்தாலும் நான் சொன்ன ப்ரொசீஜர்லேயே நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ஓகேவா? அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஸ்மால் ரெக்யூஸ்ட்டுங்க, அதாவது கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் நம்பர் வந்து ஷேர் பண்ணுறாங்க, டாக்டர் நம்பர் தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவங்கள்ட்டலாம் வந்து நீங்கள் வந்து சேட் பண்ணாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.